children. Hello, ma'am. How are you? I'm fine, ma'am. How are you, ma'am? I'm good. நாம்ப இன்னைக்கு மாஸ்குலின் அண்ட் ஃபெமினின் ஜெண்டர் தான் நம்ம ஆக்டிவிட்டியை பார்க்க போகிறோம். ஹவ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் அவர் கிளாஸ்? வெரி குட். இன் தட் ஹவ் மெனி கேர்ள்ஸ் ஆர் தர் இன் அவர் கிளாஸ்? சூப்பர். அண்ட் ஹவ் மெனி பாய்ஸ் ஆர் தர் இன் அவர் கிளாஸ்? எக்ஸலண்ட். இப்போ பாய்ஸ் எத்தனை பேர் இருக்குன்னு சொன்னீங்க? கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்குன்னு சொன்னீங்க? ஓகே சூப்பர். இப்போ பேபியா பிறப்போம் இல்லையா, குட்டி பேபியா இருப்போம் இல்லையா, அப்ப என்ன சொல்லுவோம் அந்த பேபிக்கு? பாய் பேபி, கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாய் பேபி கொஞ்சம் இந்த மாதிரி வளர்ந்துட்டா என்ன சொல்லுவோம் நம்ம? பாய் சொல்லுவோம். அதே கேர்ள் பேபி இந்த அளவுக்கு வளர்ந்துட்டா, ஓகே, பாய் பேபி பெருசா வளர்ந்துட்டா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? வெரி குட். கேர்ள் பேபியும் பெருசா வளர்ந்துட்டா, நல்லா வளர்ந்துட்டா, அந்த கேர்ள் பேபி என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? சூப்பர். ஓகே, இப்போ இந்த பாய் பேபிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள நாம மாஸ்குலின் ஜெண்டர்ல போடுவோம். அதே கேர்ள் பேபிஸ்ல என்ன சொல்லுவோம் நம்ம? அவங்களை எல்லாம் வந்து ஃபெமினைன் ஜெண்டர்ல போடுவோம். இப்போ ஜெண்டர் டூ டைப்ஸா இருக்கு, ஓகேவா? ஜெண்டர் எத்தனை டைப்ஸா இருக்கு? அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் மாஸ்குலின் ஜெண்டர், செகண்ட் ஒன் ஃபெமினைன் ஜெண்டர். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜெண்டர் இருக்கு நமக்கு? மாஸ்குலின் ஜெண்டர்ல எந்த நேம்ஸ் எல்லாம் போடுவோம்? கேர்ள் நேம் போட்டுடலாமா? வெரி குட். அப்ப என்ன நேம்ஸ் போடுவோம்? எக்ஸலண்ட். அதே போல ஃபெமினைன் ஜெண்டர்ல என்ன நேம்ஸ் எல்லாம் போடுவோம் நம்ம? ஓகே, பார்க்கலாமா? ஃபார் திஸ் ஆக்டிவிட்டி வி ஆர் கோயிங் டு யூஸ் தீஸ் கார்ட்ஸ். இதுல என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்றது நம்ம ரீட் பண்ணலாமா? சன், கிராண்ட்மதர், மதர். நீங்க படிச்ச இந்த வேர்ட்ஸ் எல்லாமே டூ டைப்ஸ் ஆஃப் ஜெண்டர்ஸ் என்ன பண்ணிருக்கோம்? கொடுத்திருக்கோம். என்னென்ன ஜெண்டர் இருக்கு? வெரி குட். மாஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த கிளாஸ் நாம ரெண்டா டிவைட் பண்ண போறோம், ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்குலின் ஜெண்டரும், நெக்ஸ்ட் குரூப் வந்து ஃபெமினைன் ஜெண்டரும் நம்ம இருக்க போறோம். So, இப்ப masculine one side, feminine one side நம்ம உட்கார்ந்தாச்சு. I have placed these cards here. Okay, நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொரு குரூப்ல இருந்தையும் ஒருத்தர் வர போறீங்க. வந்து அந்த கார்டை எடுத்து அந்த கார்டோட வேர்ட்ஸ் ரீட் பண்ணிட்டு அது என்ன ஜெண்டர்னு ஆப்டா இருக்கக்கூடிய ஜெண்டர்ல நீங்க என்ன பண்ணணும்? எழுதணும். For that, I'm going to divide the board into two columns. என்னென்ன columns எழுதலாம்? Masculine ஒரு column, feminine ஒரு column எழுதலாம். நீங்க எடுத்த ஜெண்டர் என்ன பண்ணீங்கன்னா, ப்ராப்பரான காலம்ல போய் என்ன பண்ணணும்? அந்த வேர்ட்ஸ் எழுதணும், சரியா? தென் நெக்ஸ்ட் குரூப்ல இருந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு ஜெண்டருக்கான கார்டு எடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, ஃபெமினைன் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மேட்சிங்கான இருக்கக்கூடிய மாஸ்குலின் ஜெண்டர் எடுக்கணும். ஓகேமா? I have divided the board into two columns for masculine, feminine. Let me call two members from each group. கூப்பிடலாமா? வர்ஷினி ஃப்ரம் திஸ் குரூப் அண்ட் சஞ்சய் ஃப்ரம் திஸ் குரூப். வர்ஷினி, யூ ஆர் கோயிங் டு டேக் அ கார்ட் ஃப்ரம் ஹியர். இங்க இருக்கிற கார்ட்லேருந்து ஒரு கார்டு எடுக்க போறீங்க. எடுத்து ரீட் பண்ணணும். அந்த கார்டு ரீட் பண்ணிட்டு அது எந்த ஜெண்டர்ல வருதுன்ற பார்க்கணும். பார்த்து போர்டில் எழுதணும், ஓகேவா? டு இட். ரீட் த வேர்ட். ஓகே, ஷோ டு த கிளாஸ். சே த வேர்ட் லவுட்லி. Very good. Where do you write it? In masculine column. Go and write. S-O-N. Very good. Sanjay, Vashini, சன்ன்ற வேர்டை எடுத்து எழுதியிருக்காங்க.
இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஜெட்டை நீங்க எடுக்கணும். ஓகேவா? எஸ் மிஸ். சட் தி கார்ட். ரீட் தி வார்த்தஸ். டாட்டர். டாட்டர். ஷோ டு தி கிளாஸ். குட். Where do you write masculine column or feminine column? Feminine column. Feminine column. Okay, go and write. Very good. Superb. Next pair, Gopika and Monisha. என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஜெண்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல டூ டைப்ஸ் ஆஃப் ஜெண்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்னென்ன ஜெண்டரா இருக்கு? மாஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மாஸ்குலின் ஜெண்டர்ல யாரெல்லாம் வர்றாங்க? பாய்ஸோட எல்லாமே வந்து மாஸ்குலின் வந்துருவாங்க. ஃபெமினைன்ல யாரெல்லாம் வருவாங்க? கேர்ள்ஸ் வருவாங்க. ஓகே சில்ட்ரன், இந்த ஜெண்டர் நமக்கு மட்டும் கிடையாது, பேர்ட்ஸ்க்கும் இருக்கு, அனிமல்ஸ்க்கும் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு டொமஸ்டிக் அனிமல் நேம் சொல்லுங்க. கவ். ஓகே, இந்த சைடு இ பாய்ஸ் என்ன சொல்லிருக்காங்க? கவ் அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல, அது என்ன ஜெண்டர்ல சொல்லலாம்? ஃபெமினின் ஜெண்டர்ல சொல்றோம். ஓகே, அப்ப அது கேப்டன் மாஸ்குலின் ஜெண்டர் சொல்லுங்க. ஆக்ஸ். வெரி குட். சரி, ஒரு பேர்டோட நேம் சொல்லுங்க. பீகாக். இந்த சைடு சொல்லு, பீகாக் எந்த ஜெண்டர்ல வரும்? மாஸ்குலின் ஜெண்டர்ல வரும். வெரி குட். அப்ப அதுக்கு ஆப்டான ஃபெமினின் ஜெண்டர் சொல்லலாமா? பீஹன். வெரி குட். சோ பீகாக் மாஸ்குலின் ஜெண்டர், பீஹன் ஃபெமினின் ஜெண்டர். மின்ஹாஜ் ஸ்டேண்ட். இஸ் தே எனி வைல்ட் அனிமல்? லயன். லயன் என்ன ஜெண்டர்ல வரும்? மாஸ்குலின் ஜெண்டர்ல வரும். சரி, அதுக்கு ஃபெமினின் ஜெண்டர் என்னன்னு தெரியுமா? சரி, நான் சொல்லட்டுமா? லயனஸ். அதனுடைய ஃபெமினின் ஜெண்டர் என்ன? லயனஸ். ஓகே, ஒன் மோர் வைல்ட் அனிமல் பார்க்கலாம். யுவதி ஸ்டாண்ட். உனக்கு தெரிஞ்ச வைல்ட் அனிமல் ஏதாவது சொல்லுங்க. டைகர். டைகர் எந்த ஜெண்டர்ல வரும் நமக்கு? மாஸ்குலின் ஜெண்டர். யுவதி சிட் டவுன். இப்போ அதனோட ஃபெமினின் ஜெண்டர் நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன், சொல்லட்டுமா? நீங்க சொல்றீங்களா? ஓகே, ஐ டெல். டைகருடைய ஃபெமினின் ஜெண்டர் டைக்ரஸ். Say loudly. Very good. Okay, இப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஜெண்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், மாஸ்குலின் அண்ட் ஃபெமினின் ஜெண்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டியோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? பை சில்ட்ரன். Thank you சில்ட்ரன். இங்க டீச்சர் ஜெண்டர் இன்ட்ரோ듀ஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் சில க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பாய், கேர்ள், மேன், உமன் அப்படின்னு சில ரெஸ்பான்சஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆக்டிவிட்டியில் மாஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் அப்படின்னு ரெண்டு ஜெண்டரில் இருக்கிற பாய் அண்ட் கேர்ள் வேர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கிளாஸை டூ டீம்ஸாக டிவைட் பண்ணி சில மாஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் ஜெண்டர் வேர்ட்ஸை டேபிளில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. டீம் ஏல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கார்டை எடுத்து அதுல இருக்க வேர்டை படிச்சு டூ காலம்ஸா டிவைட் பண்ணப்பட்ட போர்டில் எழுதணும். அது மாஸ்குலின் ஜெண்டரா இருந்தா பாய் காலம்ல எழுதணும். டீம் பி ஸ்டூடெண்ட் அதுக்கான ஃபெமினைன் ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரீட் பண்ணி கேர்ள் காலம்ல எழுதணும்.
இது போல கொடுக்கப்பட்ட எல்லா வேர்ட்ஸும் பிராக்டிஸ் பண்ணி எழுத வைக்கிறாங்க. சிமிலர்லி, பேர்ட்ஸ் அண்ட் ஆனிமல்ஸ்க்கும் ஜெண்டர் நேம்ஸ் இருக்கு அப்படின்னு சில ஆனிமல் நேம்ஸை சொல்லி பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. தேங்க்யூ.